ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ऋकारस्पन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरम् गोचरं तमगोचरम् गोविन्दं परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुषसंश्रयः ஸ்லோகம் 202 124 பக்கம் இருந்து படிக்கலாம் அதே பேஜ்ல அநாதேரபி வித்வம்சஹ ராகபாவஸ்ய வீக்ஷிதஹ यद्बुद्ध्य उपाधि संबंधः परिकल्पितमात्मनि जीवत्वं न ततोऽन्यस्तु स्वरूपेण विलक्षणः संबंधस्वात्मनो बुद्ध्या विद्याज्ञानपुरःसरः विनिवृत्तिर्भवेत्तस्य सम्यग्ज्ञानेन नान्यथा ब्रह्मात्मैकत्वविज्ञानम् सम्यग्ज्ञानं श्रुतेर्मतम् அப்போ நமக்கு நிறையா விஷயமானது வந்து புரிஞ்சிருக்கும். சில பேருக்கு அது வந்து ரெவலேஷனாக இருந்திருக்கும். சில பேருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய கேட்கணும் புரியணும் அப்படின்னு இருந்திருக்கும் இல்லையா. இது எல்லாம் கேட்டகரி என்ன அப்படின்னா, எதை நம்ம சம்சாரம் அப்படின்னு படிச்சுட்டு வந்தோமோ, எதை ஜீவபாவம்னு படிச்சுட்டு வரோமோ, இதை ஜீவத்வம்னு சொல்கிறோமோ, ஐ ஆம் த ஸ்மால் அதோடைய வெளிப்பாடு, நான் சிறுமை உடையவன், நான் வரையறைக்குட்பட்டவன், நான் லிமிட்டெட், இப்படிங்கிற என்ன பற்றின நோஷன், இது எல்லாமே அப்படி ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டார் ஆச்சாரியாரிங்க. அப்போ இதுக்கு அனுபவம் இருக்கே அப்படின்னா, கண்டிப்பாக அனுபவத்தில் இருக்கிறது.
அப்போ அனுபவத்துல இருக்கிறது விஷயம் எது அனுபவத்துல இருக்கோ அது கண்டிப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை உண்மையாவே. இன்ஃபேக்ட் வேதாந்தம் என்ன சொல்றதுன்னா எது அனுபவிக்கப்படுகிறதோ அது இல்லைன்னு சொல்றது. புரியுது இல்லையா? அப்போ இங்க சம்சாரமானது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த சம்சாரமானது வெறும்னா பிராந்தி கல்பிதம், இது வெறும்னா ஒரு இல்யூஷன் டெல்யூஷன் சொல்லப்பட்டு, அப்போ விசாரம் பண்றதுனால ஆத்ம விசாரம் பண்றதுனால அந்த சம்சாரமானது அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு புரியறதுக்கு பேரு மோட்சம். கரெக்ட். அப்போ எப்படி அந்த விசாரமானது ஏற்படும், எந்த மாதிரி விசாரம் பண்ணணும், எதை பத்தின விசாரம் பண்ணணும், நமக்கு நிறைய விஷயம் இருக்கு விசாரம் பண்றதுக்கு இல்லையா? இப்போ எதை பத்தின விசாரம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கிளியரா 202 சொல்றாரு, வினிவிருத்திர் பவே தஸ்ய சம்யக் ஞானேன நான்யதா பிரம்மைகத்வ விஞ்ஞானம் சம்யக் ஞானம் சுதேர்மகம். அப்போ எதை பத்தின விசாரம் பண்ணணும்னா ஆத்ம விசாரம் பண்ணணும். எது ஆத்மா எது அனாத்மா, அந்த ஆத்மா எப்படிப்பட்டது, ஆத்ம லட்சணம் எப்படி இருக்கிறது, எது ஆத்மா எது உண்மையாவே நான் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி விசாரம் பண்ணினோம்னா, இது விசாரம் விசாரம்னு சொல்றேனே அப்படின்னா ஆத்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, ஆத்மானா என்னன்னு புரிஞ்சுக்கிறது, எது ஆத்மா இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது, இந்த ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிறது. புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி எப்போ ஒரு விஷயம் புரியும் அப்படின்னா எப்போ அந்த அறிவு அடையிறோமோ அப்போ புரியும். எப்படி யாரை அறிவு அடைய முடியும், கிளாஸை தொடர்ந்து கேட்கணும் அவ்வளோதான். இப்படிதான் இந்த சப்ஜெக்டை நம்ம தொடர்ந்து கேட்டுட்டே வந்தோம்னா திருப்பி திருப்பி அதை சிந்தித்து வந்தோம்னா சரியான முறையில் சிந்தித்தோம்னா இது சரியாக தான் சிந்திக்கிறோமான்னு செக் பண்ணிட்டு சிந்தித்தோம்னா கண்டிப்பாக இது நமக்கு ஈஸியாக புரிய வரும். கரெக்டா? அப்போது வினிவிருத்திர் பவேத்தஸ்ய சம்யக் ஞானேன நான்யதா. அப்போது சம்சாரம்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது, அல்லது இந்த ஜீவத்வம் ஜீவபாவம் இந்த லிமிட்டேஷன் என்ன இதெல்லாம் எப்போ என்னால் வந்து நீக்க முடியும் அப்படின்னா, எப்போ நீக்க முடியும்னா சரியான தெளிந்த அறிவுனால, அறிவு அடைவதனால மட்டுமே. எப்படி அறிவு அடைய முடியும் அப்படின்னா அஜ்ஞானத்தை நீக்குவதனால், ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயம். அப்போது பிரம்மாத்மா என்ன அறிவு, பிரம்மாத்மா ஐக்கிய விஞ்ஞானம். அப்போ எது மகா வாக்கியம் சொல்றதோ தது துவம் அசி தத்துவம் அசின்னு சொல்லப்படுறதோ அந்த பரமாத்மா தான் இந்த ஜீவாத்மா, நான் தான் இந்த பரமாத்மா, பரமாத்மா தான் நான் தான், நானும் நானே அந்த பரமாத்மா அப்படின்னு ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் அப்படி பற்றின ஞானம் எப்படி வந்து ஒரு உதாரணம் எடுத்துட்டு அலையும் சமுத்திரமும் ஒன்று தான் அப்படின்னு எப்படி அந்த உதாரணத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, கரெக்ட், அலையானது நான் ஜலம்ங்கிறதுனால நானும் சமுத்திரம் ஒன்று தான் அப்படின்னு எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுறதோ என்னுடைய ஸ்வரூபமும், என்னுடைய ஸ்வரூபம் என்னது, சாட்சி சைத்தன்யம் ஆத்ம சைத்தன்யம், ஈஸ்வரன் பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் என்னது, பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் பிரம்ம சைத்தன்யம், அதே சைத்தன்ய ஸ்வரூபம் தான். அப்போ பிரம்ம ஆத்ம ஐக்கிய விஞ்ஞானம் அப்படின்னு சொன்னோம்னா ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் மகா வாக்கிய விசார ஞானேன அப்படி தெள்ள தெளிவான அறிவுனால நமக்கு இந்த சம்சாரமானது முழுசாக நீக்கப்படுறது. சரி, சம்ய ஞானேன ஸ்ருதேர்மதி. எப்படி இந்த ஐக்கிய ஞானம் எங்கேருந்து நமக்கு கிடைக்கிறது, நம்மளா புஸ்தகம் படிக்கிறோமா, நம்மளா என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படி கிடையாது. சுதேகே மதம். ஏன்னா ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்துக்கு நிறைய ஃபிலாசபி இருக்கு, நிறைய விதமாக சொல்லுவா. இங்கேருந்து இன்னொரு லோகம் போய் பெருமாள் பக்கத்தில் உட்காந்துக்கிறது மோக்ஷம்னு சொல்லுவா. அந்த மாதிரி நிறையா ஃபிலாசபி இருக்கு. இங்கே என்ன சொல்றது, எது ஸ்ருதி சொல்றதோ, எது வேதாந்த பிரமாண வாக்கியம் எது சொல்லப்படுறதோ, கரெக்ட், அந்த ஞானம். இப்போ வேதாந்த வாக்கியம் என்னது, மகா வாக்கியம் தத்துவமசி. அந்த தத்துவமசி மகா வாக்கிய விசாரம் என்ன பண்ண போறாரு, பின்னாடி பண்ண போறாரு டீட்டெயிலாக. இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்,
ஆத்மா அனாத்மா விவேகங்கிற க்வெஸ்சனுக்கு பஞ்சகோஷ விவேகம் எடுத்துட்டு அந்த பஞ்சகோஷம் எதுன்னு பார்த்து அதுலேருந்து ஆத்மா நானானது வேறாக இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுட்டு அதில் வந்து விஞ்ஞானமய கோஷத்தில் இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தோம். அந்த விஞ்ஞானமய கோஷத்தை எப்படி டிஃபைன் பண்ணாருன்னா விஞ்ஞானமய கோஷம் சம்சார காரணம். அப்போ அந்த சம்சாரம் என்னங்கிறது பார்த்துட்டு வரோம். அந்த சம்சார டாப்பிக்கை இங்கே வந்து அழகாக கன்க்ளூட் பண்ண போகிறாரு. அந்த சம்சாரம் என்னன்னு பார்த்து அந்த சம்சாரத்தை எப்படி நிவர்த்தி பண்ணணும் ஞானத்தினால பண்ணணும் அப்படி சுற்றி சுற்றி வரும். என்ன ஞானம்? ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம் எப்படி? ஆத்மா அனாத்மா விவேகம் அப்படியே சைக்கிள். இப்போ ஆத்ம ஞானம்னு சொன்னாலும் மகா வாக்கிய விசாரம்னு சொன்னாலும் பிரம்ம விசாரம் சொன்னாலும் தொம்பத விசாரம் சொன்னாலும் கரெக்ட், இது எல்லாமே ஒரே விஷயத்துல வருது. சம்யக் ஞானம், உறுதியாக தெல்ல தெளிவாக வேகா இல்லாம எப்படி வந்து சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது? சாஸ்திரம் எப்படி சொல்லி கொடுக்கும்? சாஸ்திரம் எப்படி சொல்லி கொடுக்கறதுன்னா குரு வேதாந்த வாக்கிய உபதேசேன. அப்போ நமக்கு ஒரு ஒரு கிளாஸும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த வேதாந்த வாக்கிய உபதேசமானது நடந்துட்டு இருக்கு. புரியுது இல்லையா? அப்போ ஸ்ருதேஹே மதம், ஸ்ருதி சொல்றத புரிஞ்சுண்டு அதை நமக்கு கன்விக்ஷன் ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு ஒத்தொத்தருக்கு மாறும், எவ்வளோ அளவுக்கு நமக்கு அதுக்கு லாஜிக் சப்போர்ட் யுக்தி சப்போர்ட் தேவைப்படுறதோ அவ்வளோ நம்ம உறுதிப்படுத்தின அந்த ஞானத்தை அப்படிப்பட்டது சம்யக் ஞானம். சம்சய ரஹித பிரதிபந்த விபரீத பாவனா ரஹித ஞானம் சம்யக் ஞானம். புரியுதா? அப்படிப்பட்ட ஞானத்தினால இந்த சம்சாரமானது இருக்கிற மாதிரி இருந்ததே அது அப்படின்னு ஒன்று இருந்ததே இல்லை அப்படின்னு நமக்கு புரியும். அப்போ இதே விஷயத்த ஃபர்தரா என்ன பண்றாரு அப்படின்னா என்ன எப்படி இந்த ஆத்மானாத்மா விவேகம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து எப்படி இந்த ஞானத்தை அடையணும் அதுக்கு எப்படி பண்ணணுங்கிறத வந்து 203 சொல்றோம் பார்க்கணும். தத்மானாத்மனோ சம்யக் விவேகேனைவ சித்யதி ததோ விவேகக் கர்த்தவ்யஹ ப்ரத்யகாத்மா சதாத்மனோ. அப்போ அகம் பிரம்ம தத்துவமசிங்கிற உபதேசம் எங்க கன்க்ளூட் ஆகிறது? அந்த பரமாத்மா ஜெகத்காரணம் பிரம்ம அகம் நானே. அப்ப அந்த பிரம்மன் எப்படிப்பட்டது அப்படின்னா பிரம்ம அப்படிங்கிற சொல்லுக்கு லிமிட்லெஸ் அல்லது இன்ஃபைனைட் அர்த்தம். தேச கால வஸ்து அபரிச்சின்னம், எதற்கும் உட்படாதது. இது ஒன்று எதற்கும் உட்படாமல் அளவற்றதாக அனந்தமாக இருக்கிறதோ அதுக்கு பேர் பிரம்மன். அப்படிப்பட்ட பிரம்ம வஸ்து ஏக வஸ்து நானே அப்படிங்கிறது தான் பிரம்ம ஞானம் சொல்றது. அப்போ நான்கிற விஷயத்துக்கு என்ன கிளைம் பண்ணுறோம்? நான்கிற விஷயத்துக்கு பிரம்ம அப்படின்னு கரெக்டாக கிளைம் பண்ணுறோம். இப்போ எப்படி கிளைம் பண்ணி வச்சுட்டு இருக்கோம்? நான் இந்த பாடி சரீரம், நான் இந்த மைண்டு மனசு பஞ்சகோஷா நான் அப்படின்னு வச்சுருக்கோம். அப்போது எல்லா இடத்துலையும் என்ன பார்த்துருக்கோம்? டிஸ்க்ளைமர் பார்த்துருக்கோம். இந்த இந்த இடத்துல நடக்கிறது இதெல்லாம் நடக்கிறது இது எல்லாம் வெறும்னா ஒரு இமேஜினேஷன் தான் அப்படின்னு தான் போடுவோம். கரெக்டா? அப்போ அந்த டிஸ்க்ளைம் எதை டிஸ்க்ளைம் பண்ணணும்? நான் இப்போ நான் என்ன வச்சுருந்துருக்கேனோ அதை டிஸ்க்ளைம் பண்ணி பிரம்மாத்ம ஐக்கிய சம்யக் ஞானேன்னு சுத்தேகே மதம் சொல்லிட்டுருக்கேன். அது மூலியமாக நான் பிரம்ம அப்படிங்கிற விஷயத்த ரீக்ளைம் பண்ணணும், கிளைம் பண்ணணும். புரியுதா? அப்போது இது எப்படி நடக்கும் அப்படின்னா என்க்வைரி, மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு போட்டிருக்கோம் எல்லா இடத்துலையும். கரெக்டாக மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சாஸ்திரம் வந்து சாஸ்திரம் குரு பரம்பரா ஆச்சாரியர் எல்லாரும் மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? போய் எனக்கு ஒன்று கேட்கணும், எனக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம போய் என்கொயர் பண்ணணும். கரெக்ட்?
அதே மாதிரி சாஸ்திரத்துல வந்து சாஸ்திரம் என்ன என்ன காட்டி கொடுக்கிறது சாஸ்திரம் என்ன காட்டி கொடுக்கிறது சாஸ்திரம் என்ன காட்டி கொடுக்கிறது சாஸ்திரம் என்ன காட்டி கொடுக்கிறது இது எப்படி இருக்கு நல்ல நல்ல எண்ணம் என்னது நல்ல எண்ணம் நல்ல எண்ணம் அந்த ஜோக் ஞாபகம் வர மாட்டேங்குது சாஸ்திரம் என்ன காட்டி கொடுக்கிறது என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் சரியா வருதா என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும்னு கேக்குறேனே என்ன வேணும் சொல்றேனே சாஸ்திரம் என்ன காட்டி கொடுக்கிறது சாஸ்திரம் என்ன காட்டி கொடுக்கிறது சாஸ்திரம் என்ன காட்டி கொடுக்கிறது சாஸ்திரம் என்ன காட்டி கொடுக்கிறது அப்படி சொல்லிட்டோம்னா என்ன சொன்னோம் இப்போ சாஸ்திரம் என்ன காட்டி கொடுக்கிறது இப்போ சாஸ்திர தர்ப்பணத்துல நான் யாருங்கிற விஷயத்த வந்து தொம்பத விசாரம் அது தொம்பத விசாரம் எப்ப கம்ப்ளீட் ஆகிறது தத்பத விசாரத்தினால கம்ப்ளீட் ஆகிறது புரியுதா அப்ப முதல்ல எப்படி இருக்கிறது அப்படின்னா நான் இந்த உடம்புக்கு உட்பட்ட மனசோ புத்தியோ எதுவும் நான் கிடையாது கரெக்ட் இந்த உடம்பு நான் அப்படின்னா உடம்பு இருக்கிற மட்டும் நான் இருப்பேன் உடம்பு இல்லைன்னா நான் இல்லை இந்த உடம்புக்கு கண்டிஷனாகவும் லிமிட்டடாகவும் நான் இருப்பேன் அப்போ முதல்ல தொம்பத விசாரம் எப்படி ஆரம்பிக்கிறது அகம் ஆத்மா என்னது மறந்து போச்சா ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத் வெதிரிக்தா பஞ்சகோஷ விலக்ஷணா சன் அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா சன் எஸ் திஷ்டதி ச ஆத்மா இது முதல் ஸ்டெப் புரியுதா அப்ப என்ன ஆகுறது எதெல்லாம் நான் வச்சுட்டு இருக்கேனோ சரீரம் உடம்பு மனசு இந்திரியம் கரெக்ட் அல்லது இந்த பஞ்சகோஷம் இது எதுவுமே நான் அல்ல அதுக்கப்புறம் எப்படி இது எல்லாம் நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் என்ன இதற்கு எதற்கும் நான் உட்பட்டவன் அல்ல இது எல்லாரும் சொல்றதுக்கு வேணா சொல்லலாம் இது எல்லாம் கூட இருந்துட்டு இதுல இருந்து சுதந்திரமா இருக்கேன் இவைகள்லாம் என்னிடத்தில் இருந்துண்டு அவற்றில் நான் சுதந்திரமாக இருக்கின்றேன் இல்லையா அப்போ இந்த உடம்பு மனசு பஞ்சகோஷ சரீரத்ரயம் இதற்கு நான் உட்பட்டவன் அல்ல புரியுது ஆனா இவைகள்லாம் என்னால இயங்கப்படுகிறது என்னால அறியப்படுகிறது என்னால உணரப்படுகிறது எது எதை நான் நான் சொல்லிட்டு இருக்கோமோ அவையெல்லாம் என்னால உணரப்படுகிறது என்னால இயங்கப்படுகிறது அப்ப என்ன சொல்ல வரோம் அகம் ஆத்மா சாட்சி சைதன்யா புரியுதா ஓகே இது வந்து அப்போ அகம் சுதந்திரா சாட்சி சைதன்யா உடம்புக்கு மனசுக்கு உட்பட்டவன் அல்ல இது வந்து ஸ்டேஜ் ஒன் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்போ 203ல சம்யக் விவேகே விவேகா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க விவேகா அடுத்த லைன்ல விவேக கர்த்தவியா அந்த விஷயத்தை பார்த்துட்டு இதுக்குள்ள போகலாம் சரி அப்போ இது ஸ்டேஜ் ஒன்று ஆத்ம அனாத்மா விவேகம் வந்து முதல் அப்புறம் என்னது எப்படிப்பட்ட ஆத்மா இது ஆத்மா எப்படின்னு சரீரத்தை வச்சு சொல்லிட்டோம்னா என்ன ஆயிடும் சரீரம் இந்த சரீரம் ஒண்ணு இருக்கு அந்த சரீரம் ஒண்ணு இருக்கு அந்த சரீரம் ஒண்ணு இருக்கு இந்த சரீரம் ஒரு காலத்துல இருந்து ஒரு காலத்துல இல்லாம போயிடுறது இப்ப திரும்பியும் ஆத்மா வந்து ஏதோ சரீரத்துக்கு உட்பட்டதாக இருக்கும் அதுக்கப்புறம் என்னது சரி நான் ஆத்மா சரீரத்துல இருந்து சுதந்திரமா இருக்கேன் சாட்சியா இருக்கேன் ஃபைன் எனக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய ஜெகத் இருக்கே கரெக்ட் இந்த ஜெகத்தை என்ன பண்றது அதுலெல்லாம் இருக்கிறதுக்கு நான் உட்பட்டவனா தானே இருக்கேன் திரும்பியும் அப்போ திரும்பியும் என்ன பண்றதுன்னா சாஸ்திரம் தத்பத விசாரம் மூலியமா இந்த ஜெகத்து அல்லது ஜெகத்தா இருக்கக்கூடிய அந்த ஜெகத்காரணம் பரமேஸ்வரன் ஜெகத் ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் ஈஸ்வரஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி இதம் சர்வம் எதயம் ஆத்மா பிரம்ம அகம் கரெக்ட் நான் அந்த பிரம்மன் பரமாத்மா பரமாத்மா எப்படி இருக்கு ஜீவா ஜெகத் எல்லாமாகவும் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு ஏதஸ்மாத் ஆத்மனஹ ஆகாஷ சம்பூதஹ ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னிராபா ஆப பிரதிவி பிரதிவியா மோஷதயா ஓஷதபியோ அன்னம் அன்னா
पुरुषः அப்போ ஒரே பிரம்ம வஸ்து தான் எல்லாமாகவும் தோற்றம் அளிக்கிறது நாம ரூபம் பிரியதா அப்படிப்பட்ட பிரம்மன் அந்த சத் பிரம்மன் இந்த ஆத்மா சச்சித் ஆத்மா அகம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு விசாரம் அங்க கம்ப்ளீட் ஆகும் அப்ப எது அனாத்மான்னு தெரிஞ்சுண்டு அந்த அனாத்மா எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சிருந்து நான் அதுல இருந்து வேறாக சுதந்திரமாக சாட்சியா இருக்கேன்னு புரிஞ்சுண்டு அந்த சாட்சி சைத்தன்யமுடைய உண்மையான நேச்சர் சைத்தன்ய வஸ்து பிரம்ம வஸ்து ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு மகாவாக்கிய ஐக்கியத்தினால கான்சியஸ்னஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் கான்சியஸ்னஸ் இஸ் லிமிட்லெஸ் தேசத்துக்கும் காலத்துக்கும் உட்படாமல் தேசத்து காலத்துக்கு ஆதாரமாக அதிஷ்டானமாக மாயா கல்பித தேச கால கலனா வைச்சித்திர சித்திரீகிருதம் எஸ்யைவ ஸ்புரணம் சதாத்மகம் அசத் கல்பார்த்த கம்பாசதி அப்படிப்பட்ட பிரம்மன் அகம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த விவேகம் விவேகம் ரெண்டு ஸ்டேஜில் இப்ப பார்ப்போம் ரெண்டு ஸ்டேஜ் சொல்லுவோம் இது முடிஞ்சு அது இல்லை எல்லாமே சேர்ந்து நடக்கிறது பட் ஆனா அண்டர்ஸ்டாண்டிங் காக்னிஷன் எப்படி ஏற்படுறதுன்னா இந்த ஸ்டேஜஸ்ல ஏற்படுறது புரியுதா அப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா தது ஆத்மனோ அனாத்மனோ சம்யக் விவேகேன ஏவ சம்யக் விவேகன ஏவன் அப்படின்னா இத்தனை நேரம் நம்ம சாஸ்திர ஸ்ருதி வாக்கியம் சாஸ்திர வாக்கியத்தை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி வாக்கியத்தை புரிஞ்சுட்டு யோசிச்சு அதை நம்ம புரிஞ்சுட்டோமோ அது சாஸ்திர விசாரம் இதுதான் சாஸ்திரம் சொல்ல வருதுன்னு தாத்பரிய நிச்சயம் பண்ணுவது சம்யக் விவேகேன ஷட்லிங்கம்னு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஷட்லிங்கத்துல என்ன ஆரம்பத்துல சொல்ல வருது என்ன கன்க்ளூஷன் என்ன திருப்பி திருப்பி சொல்றது எது டோட்டல் தாத்பரியம் அதை அதுக்கான எப்படி வந்து அதை டிரைவ் பண்ணணும் எது வந்து தேவையில்லாத விஷயம் எதை வந்து கேட்டுட்டு யூஸ் பண்ணிட்டு அதை விட்டுடணும் எது தாத்பரியம் அப்படிங்கறத வந்து நிச்சயம் பண்ணறதுக்கான வழிமுறையும் கொடுக்கறது இப்படி எல்லாம் பண்ணி ஆத்மா அனாத்மா விவேகத்தது ஆத்மா அனாத்மா விவேகா ஆத்ம விசாரேன சாஸ்திர விசாரேன ஆத்ம அநாத்ம விவேகா பிராப்தி அப்படிப்பட்ட விவேகம் எப்படி இருக்கா விவேக ததா கர்த்தவ்யா கர்த்தவ்யா அப்படின்னா அதுதான் செய்யணும் அது ஒண்ணுதான் வேலை அப்படிங்கிறது எதுக்கு சம்சாரத்தை நீக்கணும் மோக்ஷம் லட்சியம் அப்படிப்பட்ட சாதகனுக்கு ஒரே கர்த்தவியம் விசாரம் கர்த்தவியம் அது ஒண்ணு அது ஒண்ணுதான் செய்யப்படணும் அப்படி சொல்றோம் சம்சாரத்தை நீக்கிறதுக்கு மோட்சத்தை அடையிறதுக்கு இந்த விவேக விசாரம் சாஸ்திர விசாரம் மட்டும்தான் செய்யப்பட வேண்டும் வேற என்ன பண்ணாலும் வேற என்ன நம்ம பண்ணாலும் இங்க வந்து பண்ணா இதை பண்ணாதான் முடியும் இதுதான் மெயின் ரூட் எல்லா சாதனை பண்ணாலும் இந்த விவேக விஷயங்களுக்கு இந்த சாஸ்திர விசாரம் பண்ணுறதுக்கு எப்படிப்பட்ட பக்குவம் தேவையோ எப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷன் தேவையோ இங்கே வந்து இதை தொடர்ந்து இருக்கிறதுக்கு இந்த விஷயத்தை கிளைம் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதுதான் எல்லா கர்மமும் நமக்கு கொடுக்கணும் ஃபைனலாக என்ன பண்ணணும் உட்காந்துண்டு உக்க திறந்துட்டு சாஸ்திரத்தை கிளாஸை கேட்டு படித்தோமா புரிஞ்சுட்டோமா மண்டையை உடைச்சுட்டோமா அதுதான் பண்ணணும் சரியா அப்போ எப்படி இந்த விவேகம் ஆத்மா அனாத்மா விவேகம்னா எப்படி சொல்றாரு அப்படின்னா பிரத்யேகாத்மா அசத் ஆத்மனோ பிரத்யேகாத்மா அப்படின்னா ஆத்மா அசதாத்மானா அசதாத்மானா என்னது அனாத்மா புரியுதா நான் நித்திய அந்தராத்மா பிரத்யேகாத்மா பிரத்யேகாத்மாங்கிறது சொல்ல என்னது சாட்சி சைதன்யம் இத்தனை நேரம் ஆத்மாக்க சரீரத்ரய விலக்ஷணா பஞ்சகோஷா தீதஹாசன் சச்சிதானந்த ஆத்மா சொன்னோம் இல்லையா அதற்கு ஒரு வார்த்தை வந்து பிரத்யேக ஆத்மா சுத்த சைத்தன்யம் ஆத்ம சைத்தன்யம் முன்னாடி எப்படி பார்த்தோம் கேபிட்டல் ஐ பார்த்தோம் நான்கிற லட்சிய அர்த்தம் பார்த்தோம் கரெக்டா இங்க அசதாத்மனோனா அனாத்மாவை குறிக்கிறது அது என்னது விஜயானமாய கோஷா நான் ஜீவா நான் ஸ்மால் ஐ அகங்கார இதுல எல்லாம் நான் கிளைம் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் இந்த அனாத்மா எப்படி இருக்கு அனித்தியமா இருக்கு லிமிட்டடா இருக்கு எல்லா விதமான வரையறுக்கு உட்பட்டதாக இருக்கிறது அனாத்மா டோட்டலா வந்து சுஷுப்தி அவஸ்தால உள்ள டோட்டலா ஒடுங்கி போறது ஒரு காலத்துல இருக்கு இன்னொரு காலத்துல இல்லை
சில சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி மாறி விகாரமா இருக்கு புரியுதா அப்போ இப்படி எல்லாம் ஆத்மா எது அனாத்மா எதுன்னு தெல்ல தெளிவா விசாரம் பண்ணி புரிஞ்சுக்கிறதுல என்ன வரும்னா நஹி திரஷ்டு திரஷ்டேயே விபரிலோகே வித்யது அவிநாசத்வாத் ஆத்மா எப்படிப்பட்டது நித்தியம் என்றைக்கும் மாறாத இருக்கக்கூடிய வஸ்து ஆத்ம சைத்தன்யம் அப்ப எப்படி இந்த விசாரம் என்ன பண்ணணும் तदात्मनोः तद् अनात्म आत्मा आत्म अनात्मनोः सम्यक् विवेकेन सिद्ध्यति विवेके नैव सिद्ध्यति तल्ल तलिवान विवेकं शास्त्र विचारं पण्णामल इद न सिद्ध्यति अदनाल मट्टुमे कडैक्किरदु ततोः विवेक कर्तव्यः प्रत्येकात्मनो असात्मतोः अदनाल इंद विवेकमे कर्तव्यमा वेच्चेंडु इदैये वंदु வச்சுட்டு நம்ம இந்த சாஸ்திர ஜர்னியில இருக்கணும் அது எப்படின்னா பிரத்யேகாத்மா அசாத்மனா எது ஆத்மா எது அனாத்மாங்கிற விவேகம் பண்ணணும் அப்போ நிறைய நம்ம கிளாஸ் கேட்கணும் சாஸ்திரம் என்ன சொல்றதுங்கிறது தொடர்ந்து புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு வார்த்தையும் எழுதிண்டு அதோடைய அர்த்தம் பதம் பதார்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும் எங்க என்ன சொல்ல வருது எந்த கான்டெக்ஸ்ட்ல எதை யூஸ் பண்றோம் என்ன டோட்டல் தாத்பரியம் என்ன அப்படிங்கறது டோட்டலா நம்ம பண்ணிட்டே வரணும் அதுக்கப்புறம் என்னது கேட்டது அப்படியே பிளைண்டா யோசிக்கிறது இல்ல பிளைண்டா தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்ல நிறைய நம்ம இன்டெலக்சுவலா புத்தியில வந்து சொன்னப்பட்ட விஷயத்த நிறைய யோசிச்சு அனலைஸ் பண்ணணும் புத்தியை கூர்மையா வச்சுக்கணும் புத்தியை கூர்மையா வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் சாதனம் பண்ணணுமோ பண்ணணும் ஏன்னா இது தெல்ல தெளிவா யோசிச்சு ரிசீவ் பண்ணலன்னா கஷ்டமா இருக்கும் ஏன்னா நிறைய லாஜிக் சொல்லப்படுறது நிறைய விஷயம் எப்படி யோசி எப்படி யோசின்னு சொல்லப்படுறது என்ன அதனால बुद्धि युक्ति सहित शास्त्र विचार शास्त्रम சொல்றது கரெக்ட்டா இல்லையான்னு புத்தியில யோசிக்கிறது இல்ல शास्त्रம் சொல்றது கரெக்ட் அது எப்படி புரிஞ்சிக்கணும் அதுக்கு என்னெல்லாம் சக சாதனங்கள் தேவையோ அது புத்தியில வெச்சிட்டு நம்ம शास्त्रம் சொல்றது ஸ்ரத்தையோட இத பண்ண வேண்டியிருக்கு அப்போ விசாரத்துக்கு இதெல்லாம் புத்தி ரொம்ப முக்கியம் நம்மளோட இன்டெலெக்ட ப்ராப்பரா இதல வந்து பேசிக்கா என்ன ஒரு 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 விஷயத்தை இத்தனை நாள் நம்ம யூஸ் பண்ணலனா அத ப்ராப்பரா யூஸ் பண்ணனும்னு சொல்றேன் புரியுதா அப்ப விவேகம் அப்படினு சொன்னாலே டோட்டலா இன்டெலெக்சுவல் ஃபேக்கல்டி நம்மளா உட்கார்ந்து யோசிக்கிறது இல்ல ஸ்ருதி மதேஹேன்னு சொல்றேன் சாஸ்திரம் சொல்றத புரிஞ்சிட்டு அத டீடைலா அனாலிசிஸ் பண்றதுக்கு புத்தி வேணும் நிறைய புத்தியை யூஸ் பண்ணணும் நிறைய கேள்விகள் நம்ம கேட்டு புரிஞ்சிட்டு தெளிவா இருக்கணும் இல்லையா அப்படி எல்லாம் பண்ணினோம்னா அப்படினா அப்படி எல்லாம் பண்ணாலே ஒழிய இந்த சம்சாரமானது மோட்சமானது ந நிவர்த்தந்தே ந சித்யதே 204 ஜலம் பங்கவதத்யந்தம் पंकापाये जलं स्फुटम् यथा भाति तथात्मापि दोषाभावे स्फुटः प्रभः अप्पो एप्पडि आत्मा अनात्मा विवेक एपड़ी पड़नमें और अलग उदाहरण को अलग उदाहरण मुना जलम पंकव यथा जलम पंकव पंकपाय पंक अपाये जलम स्फुटम तथा आत्मा अभी दोष भावे दोष अभावे स्फुटम प्रभः அவ்வளவுதான் ஸ்லோகம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் என்னது அதே ஸ்லோகத்தை வேற மாதிரி படிச்சுட்டு புரிஞ்சு வித்து சொல்றேங்க நீங்க இந்த பக்கம் நான் அடிக்கடி போயிருக்கேன் அது வந்து என்ன ஆதம்பாக்கம் சைடு ஆதம்பாக்கம் சைட்ல வந்து ஒரு ஓரமா ஒரு குட்டி புள்ளியார் கோயில் இருக்கும் புள்ளியார் கோயில் தான் நினைக்கிறேன் புள்ளியார் கோயில் அம்பாள் கோயில் அங்க ஒரு பெரிய குளம் இருக்கும் அந்த குளத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை கலர் டைல்ஸ் போட்ட மாதிரி இருக்கும் கிட்டக்கு போய் பார்த்தோம்னா அவ்வளோ பாசி ஜலத்தில் அதே மாதிரி அந்த பக்கம் பெருங்குடி சைட்லேயும் ஒரு குளம் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் குளம் வத்தினது நான் பார்த்தது இல்லை சம்மரில் கூட நிறைய இருக்கும் என்ன ஆனால் ஃபுல்லாக வந்து பச்சை பசையான டைல்ஸ் போட்ட மாதிரி இருக்கும்
जल पंगवते पंगवते पंगवतना जलत मेल एपड़ी पासी जलम फ्लोरिंग अब अंदर पासी वो फो अट नंब அந்த பாசி அப்படி நகத்தினோம்னா அந்த ஜலம் எப்படி இருக்கும் தெள்ள தெளிவான ஜலம் எப்படி நம்மால பார்த்து தெரிய தெரிஞ்சிட்டு அந்த ஜலத்தை வந்து யூஸ் பண்ண முடியறதோ சப்போஸ் ரொம்ப தாபத்தோட அப்படியே சம்மர்ல இப்போ எங்க வெளியில போக முடியல என்ன வீட்ல இருந்து உட்கார்ந்த இடத்துல எல்லாமே வருது நமக்கு சரியா ஆனா சப்போஸ் நம்ம அப்படியே பயங்கரமா வெளியில போய் வந்துட்டு எங்க தண்ணி கிடைக்கும் எங்க தண்ணி கிடைக்கும் அப்படினா அந்த காலத்துல வந்து மினரல் வாட்டர்லாம் கிடையாது வாட்டர் பாட்டில்லாம் கிடையாது அப்படியே குளம் ஓரம் நதி ஓரம் கோயில போய் அப்படி ஜலத்தை எடுத்து அப்படி குடிச்சுடுவாங்க அதான் அதே மாதிரி நம்ம அந்த ஜலம் இல்ல ஜல இல்லன்னு போயிட்டு அந்த குளத்துல வந்து என்னதாடு அப்படினு பச்சையா இருந்து அதை தாண்டி அப்படி ஜலத்தை குடிச்சோம்னா எப்படி அந்த தாகம் தீந்து ஆப்பாட அப்படினு இருக்கும் அதே மாதிரி என்ன யதா பாதி எப்படி வந்து ஜலமானது பங்க அபாவே பாசியை நீக்கின பிறகு ஜலம் வந்து இருக்குறது தெளிவா தெரிஞ்சு அது பிரயோஜனப்பட்டு என்னுடைய கஷ்டத்தை அது நீக்கறதோ அதே போல யதா பாதி ததா ஆத்மா அபி தோஷ அபாவே ஸ்புடம் பிரபஹ அப்ப எப்படி அந்த பாசி நீக்கப்பட்டதோ அதே மாதிரி இங்க என்னது எப்படி தோஷமானது நீக்கப்படுறதோ எப்படி தோஷம் எது தோஷம் ஜீவ பாவம் ஐ அம் த பாடி ஐ அம் த மைண்ட் நான் இந்த பஞ்சகோஷ நான் அனாத்மா அல்லது இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் இதெல்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் ஆற விஷயம் ஆக்சுவலா என்னதே இதெல்லாம் நான்ங்கற அறியாமை அதனால ஏற்படக்கூடிய ஐ அம் த சோ இன் சோங்கற தவறான என்ன பத்தின அறிவு அஞ்ஞான அத்யாசா தோஷா இது அர்த்தா டின்னர் டைம் தோஷா பார்த்துக்கணும் தோசை சொல்லக்கூடாது தோசை இல்ல தோஷ அப்ப எது தோஷை அப்படினா அஞ்ஞான அத்யாசம் இந்த அஞ்ஞான அத்யாசம் நீங்குவதனால் எப்படி இருக்குறது இருக்கிறபடி எனக்கு தெரியறதோ எப்படி ஜலமானது தெரிஞ்சு அதனால என்ன ஆகுறது ஸ்புடம் பிரியதா ஜலத்தை வந்து இங்க ஆத்மாக்கு ஒப்பிடுறாரு இங்க அஞ்ஞான அத்யாசத்தை வந்து அந்த பாசிக்கு ஒப்பிடுறாரு எப்படி அந்த அஞ்ஞான மத்தியாசம் நீக்கப்பட்டு நான் ஆத்மா அப்படினு புரிஞ்சு எல்லா விதமான சம்சாரம் துக்கம் துயரம் எல்லாம் பெர்மனெண்டா நீக்கப்படுறதோ என்ன பத்தின மிஸ்கன்செப்ட் நீக்கப்படுறதோ ஜகத்தை பத்தின மிஸ்கன்செப்ஷன் நீங்கப்படுறதோ அப்படி பட்டு பண்ணோம்னா எல்லா எப்படி அந்த ஜலம் வந்து தாகத்தை வந்து ஜெனரலா பண்ணிதோ அப்படி இந்த அஞ்ஞான அத்தியாசம் நீங்குவதனால் நமக்கு எல்லா விதமான சம்சாரத்திலிருந்து வந்த விமோக்ஷா அப்ப அந்த ஜலத்தை அப்படி வாசியில அப்படி நீக்கிறது எதை நம்ம ஒப்பிடணும் இன்டெலெக்சுவலா விவேக கர்த்தவ்யா சாஸ்திர விசாரம் பண்ணி அகம் அனாத்மா இதி மதிஹி அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த தவறான எண்ணத்தை சாஸ்திர அறிவினால அகம் ஆத்ம சைத்தன்யா அகம் பிரம்மாத்ம சைத்தன்யா அப்படிங்கிற அறிவை கிடைக்கிறதுனால தவறான அறிவு நீக்கப்பட்டு சம்சாரமானது நீக்கப்படுறது அதுதான் ஜலம் பங்க அத்யந்தா பங்க அபாய ஜலம் ஸ்புடம் எப்படி ஜலமானது ஜலம் ஜலம் தான் அப்படின்னு தெரியறதோ என் நான்கிற விஷயத்துல என்னெல்லாம் தோஷமானது பிராந்தியாக ஏற்றி வைக்கப்பட்டுகிறதோ அதெல்லாம் சாஸ்திர அறிவினால சாஸ்திர விசாரத்தினால நீக்கப்படுவதனால அகம் ஆத்மா அப்படின்னு என்ன பத்தின உண்மையான ஞானம் ஏற்படுறது அப்போ ஆத்மானாத்மா விவேகத்துக்கு அழகா ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு 205 அசன்னிவிருத்தௌ து சதாத்மனஸ்புடம் प्रतीतिरेतस्य भवेत् प्रतीचः ततो निरासः करणीय एव सदात्मनः साध्वमहमिद्यवस्तुनः सदात्मनः साध्वमहमादिवस्तुनः
मोक्षण इंडिविजुअल इंडिविजुअल जीवन नान उड़ मनस अभी अभी अब नान वेटो अब विषय क्लेम पड़े ओन पड़े ई एम दि अन्नमय कोश नान दागम नान दागमे पसी अब ना ये क्लेम पड़े ना प्राणमय क्लेम पड़े ना रागी द्वेषी सुखम दुखम अब क्लेम पड़े मनोमय कोशते क्लेम पड़े ना अरिवाली ना इंजीनियर ना डॉक्टर ना ऑडिटर अभी क्लेम पड़े विज्ञानमय कोशते क्लेम पड़े अब ना अनकॉन्शियस ना इंगे अब आनंदमय कोशते क्लेम पड़े अब विषयतक अन्नमयो प्राणमयो मनोमयो विज्ञानमयो आनंदमय आनंदमय ना पाक अब क्लेम पड़े नान यार विषय क्लेम पड़ता उमे विषयते नान क्लेम पड़े ना यारो क्लेम पड़ी अशमो आरभ तो पा करेक्ट उमान स्वरूप इध मरेकूड उपाधियापोमोदा अक्चुअल मरेकरदा आक्चुअल ना अन्नमय क्रांतिदा अवर एरपड़े अज्ञान एरपकूर तव तवे ना ई एम दोयो और विषय तुम नान अड़यान नान अटेनकूर विकार स्वभाव विषय अरपकूर विषयना अष्टमो अंगड़ो आना उमान तम सर अद ओके कष्टे जालिया कष्टो अब अद कष्टमकूड़ा कंटिन्यूसा ना निवृत्ति पड़ ट्रे पड़े अयलान तम कवरूपम कॉल्स नोशन ई एम दाडी मैंड फ़ाल्स नोशन अलग ई एम दंचकोश ई एम द जीवा ई अभी फ़ाल्स नोशन नीक असन प्रत्येक आत्मा साक्षी चैतन्यम प्रतीचा विलंगी अरपोदेप्चैतन्यम सदात्मनः ब्रह्मात्मनः सत् ब्रह्म साक्षी चैतन्यम
நான்னு சொன்னா ஐ ஆம்னு சொன்னா நான்னு சொல்றது வந்து சைத்தன்யத்தை குறிக்கிறது ஆம் ஆம் ஆம்ங்கிறது வந்து எக்ஸிஸ்டன்ஸை குறிக்கிறது சத்வஸ்துவை குறிக்கிறது பிரம்மனை குறிக்கிறது அப்போ பிரதீஜகானா சச்சிதாத்மா சச்சிதானந்த ஆத்மா ஏன் பிரம்மன்னு சொல்றோம் அப்படின்னா நான் சைத்தன்யம் ஓகே ஆனா நான் சைத்தன்யம் ஆன பிறகு எல்லாவற்றுக்கும் சைத்தன்யம் தானா ஆனா எல்லாத்துக்கும் உட்பட்டு இருக்கேன் எனக்கு வேற ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டாலே ஐ எம் த லிமிட்டட்னு அர்த்தம் அப்போ பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது அளவற்றது அனந்தம் அதுதான் ஆனந்தம்னு சொல்றோம் அப்போ எது அளவற்றதாக நிர்குணமாக நிராகாரமாக எவ்வளவு வஸ்து இந்த மாதிரி இருக்க முடியும் அப்படின்னா ஒரு வஸ்து தான் இருக்க முடியும் அதுதான் பிரம்மன் லிமிட்லெஸ் பிரம்மன் அப்படின்னு சொல்லிட்டாலே அதுதான் எல்லாமே கரெக்டா அப்போ அகம் பூர்ணா நான் பூரண வஸ்து சதாத்மனா எப்படிப்பட்ட பிரதீச்சகா சதாத்மனா பிரதீச்சகா அப்ப எங்க திரும்பி ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அகம் ஆத்மா மட்டுமே அந்த அறிவே நமக்கு போராது அகம் ஆத்மா அகம் பிரம்ம ஆத்மாங்கிற அறிவு பரிபூர்ணமா கம்ப்ளீட் ஆகணும் அப்பதான் மகா வாக்கிய விசாரம் கம்ப்ளீட் ஆகிறது அது பின்னாடி வந்து டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம் அப்போ சதாத்மனஹா எப்படி அசன்நிவிருத்தோ ஏதஸ்ய அசன்நிவிருத்தோ நான் அது இல்லை நான் அது இல்லை நான் அது இல்லை இதெல்லாம் நான் வச்சுட்டு இருக்கேனோ அதெல்லாம் நான் இல்லைன்னு அறிவுல நெகேட் பண்ணி அகம் சைத்தன்யம் எப்படிப்பட்ட சைத்தன்யம் அகம் பிரம்ம சைத்தன்யம் ஏன் பிரம்மன் சொல்றோம்னா நான் எதற்கும் உட்பட்ட உட்படாத பூரண லிமிட்லெஸ் அனந்த சைத்தன்யம் அப்படி என்ன அகமாதி ததா தேர்ஃபோர் அகமாதி வஸ்துனா நிராசகரணீய ஏவ நிராசகன்னா இதுலேருந்து வேறாக்கி இது நான் இல்லை இந்த கோஷம் இந்த கோஷங்கிற விஷயத்தை நெகேட் பண்ணி கரணீய ஏவ ததா கரணீய அகமாதி அப்படின்னா அகமாதி வஸ்துனகனா விஞ்ஞானமய கோஷ ஆதி அகங்கார ஆதி எதெல்லாம் அங்க அகங்கார ஆதி பஞ்சகோஷ ஆதி இது எல்லாமே நான் அல்ல எது நான் சதாத்மனா பிரதீஜா பிரதீதி ஸ்புடம் பவே நான் அந்த சைத்தன்ய வஸ்து இது எல்லாம் நீக்கின பிறகு நிராசகா கரணியா இது எல்லாவற்றையும் எதெல்லாம் தவறாக நான் நினைத்திருக்கிறேனோ நினைத்திருக்கிறேனோ அதெல்லாம் ஸ்ருதி சாஸ்திர குரு உபதேசத்தினால ஏற்படக்கூடிய அறிவினால எது நான் இல்லையோ அதை நீக்கப்பட்டு எது நான்னு உண்மையான பிரம்ம வஸ்துவ நான் உண்மையான நானை கிளைம் பண்றது மூலியமா சச்சித் ஆனந்தா அகம் அப்படி தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிறது புரியுதா என்ன சொல்லிட்டு இருக்காருங்க எப்படி வந்து ஒரு நான் எதை நினைச்சிட்டு இருக்கேனோ அதை டிஸ்கிளைம் பண்ணி எதை உண்மையான அதை கிளைம் பண்ணணும் எல்லாம் ஆத்மா அனாத்மா விவேகத்தோடைய கண்டினியூஷன் எப்படி பண்ணணுமா சாது சாதுனா சாதுவா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை சாதுன்னா என்ன தரோ நிச்சயமாக தெல்ல தெளிவாக இத உறுதியான அறிவு இருக்கணும் சம்சய ரகித ஞானம் புரியுறதா அப்போ சிரவணம் மனநம் நிதித்தியாசன மூலியமா இத அபரோக்ஷ ஞானத்தை நிஷ்டா ஞானத்தை நம்ம பண்றது மூலியமா சதாத்மனா அகம் ஆத்மா பிரம்ம வஸ்து அப்படின்னு புரிய வந்து புரியுறதா அதனால தெரியறதே தெரியறதே தெரிஞ்சுக்கணும்னு என்ன அர்த்தம் சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் அர்த்தம் எது சிரவணம் தொடர்ந்து கிளாஸை கேட்டு இந்த விஷயத்த படிச்சுண்டு இதுவே இருக்கிறதுக்கு பேரு சிரவணம் ஓகே அதனால இப்ப என்ன பண்றாருன்னா விஞ்ஞானமய கோஷத்தை வந்து அழகா கன்க்ளூட் பண்றார் என்னது 206 ஜடத்வாச்ச பரிச்சின்னவத்வஹேதுதஹ நானா
नानित्यो नित्य इष्यते नानित्यो नित्य इष्यते अपो नल्ला என்ன அப்படியே ரோட்ல மெயின் ரோட்ல போயிட்டே இருந்து பைபாஸ் ரோட்ல வந்து திரும்பி மெயின் ரோட் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் என்னது பைபாஸ் அப்படினா விஞ்ஞானமய கோஷத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தோம் நடுவுல உபாதி உபஹித விவேகம் அதுக்கு அப்புறம் சம்சாரம் அந்த சம்சாரத்துல இருந்து முக்தி என்னங்கற அந்த பாத்துக்கு போய் இப்ப திரும்பி விஞ்ஞானமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் எங்க ஆரம்பிச்சது எங்க ஆரம்பிச்சது अब इंत अर्थ नूती नूत्र उपाधि अंसारी मोक्षम मोक्ष उपाय आत्म ज्ञानम ब्रह्म ज्ञानम ब्रह्म ज्ञानम आत्मा अनात्मा विवेक आत्मा ज्ञानम ब्रह्म ज्ञानम आत्मा अनात्मा विवेक पड़नों अंद विवेक अब मुड़च इत नूती एणते अंगे डवर्ट आज ओके अः विज्ञानमय कोशम कंक्लूड पड़े अब विज्ञानमय कोशम इतना इंटलेक्चुअल पर्सनालिटी मनोमय कोशम इंटलेक्चुअल पर्सनालिटी मदीयत्वम मदीयत्वम क्लास वार सन कम विज्ञान अलग अनुभविक्कूडिय वस्तुवाग ऑब्जेक्ट ऑफ एक्सपीरियंस ना अदुवाग मुडियादु अभी पाता इं वह अलग सोलह अतः देर्फोर अरमीचार अयम विज्ञानमय विज्ञानमय शब्द बाक विज्ञानमय शब्द बाक अब विज्ञानमय कोश इत विज्ञानमय कोशम न परात्मा न परात्मा न परात्मा न आत्मा आत्मा विज्ञानमय अज्ञानी पड़ा विज्ञानमय आरमीचे विज्ञानमय कोशम अब ना विज्ञानमय कोशम विज्ञानमय कोशता नान पैनपेन अब विज्ञानमय कोशम आत्मा न परात्मा विकारत्वाद आत्मा एप्पडी श्रुति आत्मा निर्विकार षड् विकार रहितः करेक्टा आत्म लक्षण श्रुति निर्विकार उपड़ा विषय आत्म चैतन्यलिया अट्ठ पा विषय मारिंटना माराद विषयतालिंटी करेक्ट அப்போ எவன் மாறுதலை ரெகக்னைஸ் பண்றானோ எல்லாவிதமான மாறுதலை ரெகக்னைஸ் பண்றானோ அவன் மாறுதல் அற்றவனாக இருக்க வேண்டும் எக்ஸ்பீரியன்சர் நோவர் ஆத்ம சைதன்யம் சாட்சி நிர்விகாரஹ கிளியரா அப்புறம் என்னது ஜடஹ விஞ்ஞானமயம் எப்படி இருக்கு ஜடமா இருக்கு ஆத்மா எப்படிப்பட்டது சைதன்ய வஸ்து ஏன் ஜடம் சொல்றோம் ऑलरेडी पढ़चरकोमासापक वो विज्ञानमय कोशम विज्ञानमय कोशम शरीर रेफर पड़ोनी वह विषय अजमे चेतन मूल कारण पंचभूतमेंटल कास माय अभी नम डिवी ओ अ जडम
புரியுது இல்லையா விஞ்ஞானமய கோஷம் ஜடம் ஆத்மா சைதன்ய வஸ்து ஆத்ம இன்னொரு ஸ்லோகத்தை சொன்னார் சாநித்திய மாத்திரேன எல்லா விதமான அனாத்மா வந்து அது அது தத் ஸ்வபாவாத் அது அது அதோடைய வேலையை செய்யறது அப்படின்னு அப்புறம் மனோமயத்திலையும் பார்த்தோம் எப்படி வந்து எப்படி வந்து விஞ்ஞானமயம் மனோமயம்லாம் ஆத்மாவை பிரதிபலிக்கிறது அதனால சேத்தனமா ஆகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இயல்பா அது சேத்தனம் கிடையாது ஜடம்னு அர்த்தம் அப்புறம் என்னது பரிச்சின்னத்வ ஹேதுதா பரிச்சின்னத்வம் அப்படின்னா எப்படி இன்டெலக்ட் எப்படி இருக்கு லிமிட்டடா இருக்கு எப்படி நமக்கு லிமிட்டடா தெரியும் அப்படின்னா எப்படி தெரியும் நாலு விஷயம் தெரிஞ்சிருக்கு பத்து விஷயம் தெரியாம இருக்க கரெக்ட் அதுக்கப்புறம் எப்படி இருக்கு இந்த இன்டெலக்ட் தேச கால வஸ்துக்கு எல்லாம் உட்பட்டதாக இருக்கு தூங்கிட்டா இந்த இன்டெலக்ட் இல்லாம அதை பின்னாடி சொல்ல போறாரு புரியுறதா ஆனா ஆத்மா எப்படி நித்ய சர்வகதஸ்தானோ அச்சலோயம் சனாதனா ஆத்மா பூர்ணம் லிமிட்லெஸ் அனந்தம் விஞ்ஞானமய கோஷம் எல்லா விதமான வரையறைக்கு உட்பட்டதாக இருக்கு காலத்துக்கு உட்பட்டதாக இருக்கு தேசத்துக்கு உட்பட்டதாக இருக்கு நான் 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 இந்த உடம்புக்கு உட்பட்டவன் எல்லா விதமான லிமிட்டேஷன்ஸ் விஞ்ஞானமய கோஷம் கோஷமா இருக்கிறது ஆத்மா எல்லா விதமான லிமிட்டட் விஷயத்திலேருந்து லிமிட்டேஷன்ஸ்லேருந்து சுதந்திரமா பூரண வஸ்து ஆத்ம சைத்தன்யம் அப்போ இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த விகாரம் மாறின்னு இருக்கிற விஷயம் அது ஜடமா இருக்கிற விஷயம் இதெல்லாம் லிமிட்டடா இருக்கிறது எல்லாம் நமக்கு தெரியறதா ச்சா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் தெரியாம இருக்கு அப்படின்லாம் சொல்லும் போதே புத்தியுடைய விஞ்ஞானமய கோஷத்துடைய லிமிட்டேஷன்ஸை நம்ம சொல்றோம் கரெக்ட் ச்சா முன்னாடி அப்படி இருந்தது இப்ப மாறிடுது இது அப்படி ஆயிடுது மாறுறது நமக்கு தெரியறது அதனால என்ன திருஷ்யத்வாத் விகாரத்வாத் ஜடத்வாத் பரிச்சின்னத்வாத் திருஷ்யத்வாத் அப்புறம் என்னது வெபிச்சரத்வாத் வெபிச்சரத் அப்படின்னா வந்து போகக்கூடிய விஷயமா இருக்கிறது விஞ்ஞானமய கோஷம் ஒரு காலத்துல இருக்கு இன்னொரு காலத்துல இல்ல திரும்பி இன்னொரு காலத்துல வருது எப்படி ஆகிறது அப்படின்னா சொப்னத்திலையும் ஜாகிரதத்திலையும் அது ஆக்டிவா இருக்கு சுஷுப்தியில உள்ள ஒடுங்கிறது திரும்பியும் ஜாகிரதம் வரும்போது விஞ்ஞானமய கோஷம் இருக்கு இன்ஃபேக்ட் விகாரம் வந்து வெபிச்சரம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸ் தான் ஆனா ஜாகிரத அவஸ்தால மாறிட்டு இருக்கிற விஷயத்த விகாரம்னு சொல்றோம் அக்ராஸ் அவஸ்தா எல்லா அவஸ்தாலையும் இருந்து இல்லாம இருக்கிறத வந்து வியபிச்சாரம்னு சொல்றோம் அல்லது அனித்யா இது அர்த்தம் அததான் சொல்றாரு அனித்யா நித்யா இஷ்யதே அப்போ இந்த அனித்யமான அனித்யம்னா என்ன அர்த்தம் விகாரமா இருக்கக்கூடிய ஜடமா இருக்கக்கூடிய பரிச்சின்னமா இருக்கக்கூடிய திருஷ்யமா இருக்கக்கூடிய வெபிச்சரமா இருக்கக்கூடிய இந்த ஆத்ம சைத்தன்யம் அனித்ய இந்த இந்த விஞ்ஞானமய கோஷம் எப்படி ஆத்ம சைத்தன்யமா இருக்க முடியும் அனித்யா விஞ்ஞானமயா நித்யா ஆத்மா ந பவதி அனித்யமான விஞ்ஞானமய கோஷம் நித்யமான ஆத்மாவா எப்படி ஆக முடியும் கரெக்டா அப்படின்னு அதனால இந்த விஞ்ஞானமய கோஷமும் நான் அல்ல அப்படின்னு சொல்றேன் அப்போ அன்னமயம் முடிஞ்சது பிராணமயம் முடிஞ்சது மனோமயம் முடிஞ்சது விஞ்ஞானமயமும் என்னன்னு பார்த்துட்டு விஞ்ஞானமயத்தோடைய மொத்த லட்சணம்லாம் பார்த்துட்டு டீட்டெயிலாக சம்சார விசாரம் பண்ணி அந்த விஞ்ஞானமயத்தை எப்படி பயன்படுத்தினோம்னா ஆத்மானாத்மா விவேகம் எதை பண்ணணும் இதே விஞ்ஞான புத்தி பற்றி சொல்றதுனால இதே விஞ்ஞானமயம் யூஸ் பண்ணி தான் கரெக்டான அறிவை சரியான அறிவை நம்ம அடையணும் அப்போ விஞ்ஞானமய கோஷம் சம்சார காரணம் அப்படி துச்சம் அது யூஸே கிடையாதுன்னு சொல்லலை அது சம்சார காரணமா இருக்கு ஆனா அதே விஷயத்த ப்ராப்பரா சாஸ்திர விசாரத்துக்காக யூஸ் பண்ணி சரியான விஷயத்த கேட்டு சரியான விஷயத்த புரிஞ்சுட்டு எந்த விஷயம் சம்சாரத்துக்கு காரணமா இருக்கோ அதே விஷயம் வந்து மோட்சத்துக்கு காரணமாக்கி சாதனமாக்கி நம்ம வந்து இதுதான் அறிவு அப்படின்னு அடையணும் ஸோ விஞ்ஞானமயம்தான் லோக்கஸ் அறிவு ஏற்படுறதுக்கு புரியுறதா அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனா அது வந்து தாற்காலிகமாக இருக்கக்கூடிய விஷயம் அது என்னுடைய டெம்பரரி இன்சிடென்டல் ஐ
உண்மையாவே அது நான் கிடையாது. ஆனா அதனால என்ன, அதை நான் யூஸ் பண்ணலாமா, கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். அது நான் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு என்னெல்லாம் விவகாரத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த விஞ்ஞான மயத்தை யூஸ் பண்ணலாம், கரெக்டா. ஆனா நாது அப்படிங்கிற நோஷன் இருக்கு இல்லையா, அதை கண்டிப்பா எடுத்துடணும். அது சாஸ்திர ஞானத்தினால ஆத்ம விசாரத்தினால அது எடுக்கப்படும் அப்படின்னு விஞ்ஞானமய கோஷத்தை கன்க்ளூட் பண்றாரு. அடுத்தது வந்து 207 ஆனந்தமய கோஷம். आनंद प्रतिबिंब झुंबित तनुः आनंद प्रतिबिंब झुंबित तनुः वृत्तिस्तमो झुंबिता वृत्तिस्तमो झुंबिता स्याद आनंदमय प्रियादि गुणकः स्याद आनंदमय प्रियादि गुणकः श्रेष्ठार्थ लाभोदयः पुण्यस्यानुभवे विभाति कृतिनाम् पुण्यस्यानुभवे विभाति कृतिनाम् आनन्दरूपस्वयम् आनन्दरूपस्वयम् भूत्वानन्दति यत्र साधु तनुभृत् भूत्वानन्दति यत्र साधु तनुभृत् मात्रः प्रयत्नं विना பஞ்சகோஷா விலக்ஷணா சன். என்ன பஞ்சகோஷம் அப்படின்னா அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, கடைசியா ஆனந்தமய கோஷம். அஞ்சாவது கோஷமா இருந்தா கூட இந்த கோஷமானது என்ன ஒரு தனியான ஒரு கோஷம் இல்லை. இது என்னதுன்னா ஆனந்தமய கோஷம்னு சொல்லும்போது எப்போ வந்து தாற்காலிகமாக என்னுடைய எல்லா விதமான இண்டிவிஜுவாலிட்டி பர்சனாலிட்டி தாற்காலிகமாக எங்கே ரிசால்வ் ஆகிறதோ, தாற்காலிகமாக நான் அனுபவிக்கின்றவன் அனுபவிக்கின்ற பொருள் அப்படின்னு டுவாலிட்டி ரிசால்வ் ஆகிறதோ, எந்த நிலையில் இது ஆகிறதோ, அதுக்கு அதே மாதிரி தாற்காலிகமாக எல்லா விதமான வரையறைகள் எல்லா விதமான லிமிட்டேஷன்ஸ் என்ன பற்றின லிமிட்டேஷன்ஸ் எங்கெல்லாம் தாற்காலிகமாக ரிசால்வ் ஆகிறதோ அந்த நிலை எல்லாமே ஆனந்தமய கோஷம். டெம்பரரி லிமிட்டேஷன் லெஸ் ஸ்டேட். ஆனால் ஒரேடியாக போயிடுறதா எல்லா விதமான லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னா கிடையாது. எல்லாமே நாட் டெஸ்ட்ராய்ட் பட் டெம்பரரிலி ரிசால்வ்ட். அப்போ என்னெல்லாம் ஐடென்டிட்டி நான் நாலு கோஷத்தில் வச்சுருக்கேனோ அதெல்லாம் எங்கே தற்காலிகமாக ரிசால்வ் ஆகப்படுறதோ அதற்கு பேர் ஆனந்தமய கோஷம். அப்போ சம்சாரங்கிற விஷயம் எதனால் ஏற்பட்டதுன்னு நம்ம பார்த்துட்டு வரோமோ அதெல்லாம் எங்கே தற்காலிகமாக ஒடுங்கப்படக்கூடிய விஷயம் ஆனந்தமய கோஷம். அதுக்கு ஒரு உதாரணம் தான் சுஷுப்தி அவஸ்தா, டீப் ஸ்லீப். டீப் ஸ்லீப்பில் ஆழ்ந்த தூக்கத்தில் எல்லா விஷயமான விஷயம் ஒடுங்கிறது இல்லையா, அதுதான் ஆனந்தமய கோஷம். அதை வந்து இனிமே வந்து அடுத்த மூணு ஸ்லோகத்தில் சொல்லி பஞ்சகோஷத்தை வந்து அழகாக முடிக்க போகிறாரு. அதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरि ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम.